நல்லா சிந்திச்சுக்கோங்க. என்ன தலைவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கின்றேன், நாளை நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது நடக்கும், அப்படிதான் நடக்கும். பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வெடிக்கும், பல விஷயம் நடக்குது. நான் இந்த இடத்தையும் சொல்றேன், இன்னொன்னு அறிவிச்சாங்க, நீங்க வந்து ஒரு சமூகத்தையோ ஒரு ஜாதியையோ உயர்த்தும் போது நான் அவங்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா அதே மற்றவர்களை வந்து சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டவர்கள், அந்த சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் நீங்க சிந்திச்சு பாருங்க. எதை பத்தி சொல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்மையில நரேந்திரா என்று சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படி, அவருக்கு தெரியாது என்ன நடக்குதுனே தெரியாது. தமிழகத்தின் அரசியலில் ஜாதி அடிப்படையில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு தெரியாமல், யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், யார் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த இனத்தின் பெருமைகள் என்ன எனக்கு தெரியாது. அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படி சிந்திச்சு பார்க்கணும். எதையுமே தீர வந்து சிந்திக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்ந்த போல எதை திட்டமாக இருந்தாலும் சுயநலமா அதை எடுக்காதீங்க, விடுங்க, சுயநலத்தை விடுங்க, மக்களை பத்தி சிந்திங்க. ஒருத்தர் சொல்றாரு,